கடைசியில் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியாம பண்ணிட்டீங்களே. என் பொண்ணோட சேர்த்து உண்மையையும் எரிச்சிட்டீங்கல்ல. தப்பு பண்றது மட்டும் பாவம் இல்லம்மா, அந்த தப்பை பார்த்துட்டு எதுவும் செய்யாம இருக்கிறதும் பாவம் தான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாமா? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் சுரேஷ், அவங்க மனைவி நிர்மலா, அவங்க பையன் அஸ்வந்த், அங்க வேலை செய்யற கைலாசம், அஸ்லாம், இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன். நீ எத்தனை வருஷமா ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா நீங்க யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் அஸ்வந்த் டீன் சுரேஷோட பையன், அவனுக்கு இறந்து போன உடல்களோட உல்லாசமா இருக்கிற பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் அவனுக்கு மார்ச்சூரியில வேலை செய்யற கைலாசத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. யோ, ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை பார்த்து ஆரம்பிச்சேன். நீ எப்பத்துல இருந்து இதை ஆரம்பிச்ச? 90ஸ்ல சினிமாவையே கலக்கின கவர்ச்சி கண்ணி நடிகை அவ மேல சுண்டு வரலு படத்து கூட கோடி கோடியா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டா? ஏன் முன்னாடி அவ டெட் பாடியா இருந்தா? சும்மா இருக்க தோணுமா? அன்னைக்கு ஆரம்பிச்சது. இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொருத்தன் அஸ்லாம், அவன் கிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டி மிரட்டி அஸ்வந்த் கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தான். அதனாலேயே இந்த விஷயம் வெளியில தெரியாம இருந்தது. டீன் சுரேஷ் ஆதினிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது இதய துடிப்பு நின்று போனது உண்மைதாமா? உடனே குழந்தைய மார்ச்சோரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போதான் அந்த கைலாசம், சார் புதுசாக டெட் பாடி வந்திருக்கு, நீ வரியா? குழந்தைக்கு மறுபடியும் இதய துடிப்பு வந்தது நீ சொல்லித்தாமா எல்லாருக்கும் தெரியும். சார், என் பையனுக்கு நெக்ரோஃபிலியா, இந்த டெட் பாடியோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிற பொண்ணுங்களை ஏதாவது பண்ணிட்டா தானே பிரச்சனை? டெட் பாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு. டெட் பாடி தானே அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படியாவது என் பையனையும் ஹாஸ்பிட்டலையும் காப்பாத்திடுங்க ப்ளீஸ். இதுல எனக்கு என்ன லாபம்? பண்ணிக்கலாம் சார், என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம். மார்ச் வரி எரிச்சிரு. இது எல்லாமே தெரிஞ்சும் என்னால எதுவுமே செய்ய முடியல. கல்கி கோமால இருந்த உடனே நானே பாத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். நான் செஞ்ச பாவத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. என்ன மன்னிச்சிரு கல்கி. அவனுங்க இன்னும் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களை ஏதாவது செய்யணும் சார். தப்போ சரியோ செஞ்சிடலான்னு தோணுது சார். கைலாச சார் உன்னதா கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. வயிற்று போசந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன் சார். நம்பர் பிளேட் எங்கடா? பாஸ்கர் சார், அதே மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணுங்க. ஆள்நாடு மட்டுமே இல்லாத ஒரு இடம் தேவைப்படுது. கைலாசம் வண்டி இப்படிதான் இருந்துச்சா? ஆமா கல்கி. மாட்டாம இருக்கிறதுக்கு பெர்ஃப்யூம் ரெடி பண்ணியாச்சு. ராஜேந்திரன் நைட் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான், நாம அந்த நேரத்தில் கொண்டு போய் போட்டுருவோம்.
பாக்ஸை மற்ற ரெண்டு இடத்துல வைக்க சொன்ன ஓகே, ஏன் ஒரு பாக்ஸை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வைக்க சொன்ன? அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை ராஜேந்திரன் செக் பண்ணுவான்ல? ஆமாம். அப்போ இந்த வண்டியை பார்த்தா யார் மேலே சந்தேகம் வரும்? கைலாஷ். இது தெரியுதா சார்? இது நம்ம ஸ்டேஷன் வாசல்ல கிடைச்ச அட்டைப்பட்டி சார். ஆமாம் பாஸ்கர், உங்க வீட்டு அட்டைப்பட்டி கொலகாரன் கைக்கு போயிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே எப்படி வந்துச்சு? பார் கோட வச்சு உன் அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணது நான் தான். நீ மாட்டினா நானும் மாட்டிப்பேன்ல. பாஸ்கர் சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ப்ரூஃப் இருந்தாலும் எடுத்துருங்க. இவனை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? கொன்ற வேண்டியதானே? இல்ல, இவனை கடைசியா தான் கொல்லணும். இவனை கொண்டுட்டா கைலாசம் அஸ்வந்த நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. டிபார்ட்மெண்ட் ஆளுங்கிறதால சீக்கிரமா இந்த கேஸ் நடக்கும், அப்பதான் தேடுவாங்க. போலீஸ் கிட்ட மாட்டாம அவனை தப்பிக்க வைக்கிறது உங்களோட வேலை. ஆஃப் பண்ண சொன்னல. சாரி மேடம். ஹேமந்த் பிரேக். பாஸ்கர் சார், சிவா எல்லாத்தையும் பார்த்திருப்பானோ? அங்க நடந்த எதையுமே சிவா பார்த்த மாதிரி தெரியல கல்கி. ஆனா இது எல்லாமே சிவா கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. கண்டிப்பா சிவாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சிவா, சிவா. ஏன் பாஸ்கர் சாரா கூட இருக்கலாம். கல்கியோட போட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கல்கி அங்கே இருக்கக்கூடாது.